الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأعدوا لهم ما استطعتم من قوة ومن رباط الخيل ترهبون به عدو الله وعدوا لكم وآخرين من دونهم لا تعلمونهم الله يعلمهم صدق الله العظيم إلا بغلهم والله جل شأنه تعالى ورونك ورداه அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அப்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் தேர்ந்தெடுத்த அவனிடத்தில் அங்கீகாரமான இஸ்லாமிய மார்க்கத்தை உலகமெல்லாம் பரவ செய்வதற்காக வேண்டி சுமார் 124,000 நபிமார்களை அனுப்பினான். அந்த நபிமார்கள் பூமி முழுக்க பல்வேறு இடங்களில் பறந்து விரவி சென்று மார்க்கத்தை எடுத்துரைத்தார்கள். உலகத்தில் நபிமார்கள் போகாத பகுதிகள் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எல்லா பகுதிகளுக்கும் போனார்கள் நபிமார்கள். குர்ஆனின் ஒரு வசனம் எல்லா கூட்டத்தவர்களுக்கும் அவரவர்களுடைய மொழிகளில் நாம் நபிமார்களை அனுப்பினோம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஒமா அர்சல்னா மின் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமி, எந்த தூதரை நாம் அனுப்பினாலும் அவர்களின் கூட்டத்தாரின் மொழி உள்ள நபியை அனுப்பி வைத்தோம். அந்த அடிப்படையில் உலகமெல்லாம் நபிமார்கள் போனார்கள். அந்த வரிசையில் இந்தியாவிற்கும் நபிமார்களுக்குமான தொடர்பு, இந்தியாவிற்கும் இஸ்லாமிற்குமான தொடர்பு, இந்தியாவில் முஸ்லிம்களுடைய இருப்பு என்பது துவக்க காலத்திலிருந்தே ஏற்பட்டுவிட்டது. வரலாறு நமக்கு தெரிந்திருக்கும். அப்போது இலங்கையும் இந்தியாவுக்குள்ளே அடக்கம் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மண்ணில் தான் இறக்கி வைக்கப்பட்டார்கள். ஆதம் இறங்கியது இந்தியாவில். அவர்கள் இறங்கிய மலை ஆதம் மலை என்பது இன்னமும் சிலோனிலே இருக்கிறது. ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பற்றிய வரலாற்று குறிப்புகளை பார்த்தால் 40 முறைகள் அவர்கள் இந்தியாவிலே இருந்து ஹஜ்ஜு பயணம் மேற்கொண்டார்கள் என்று குறிப்புகள் தெரிவிக்கிறது. ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய வழித்தோன்றல்களும் சில தலைமுறைகள் இந்தியாவிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்று வரலாறுகளும் அவர்கள் அடக்கப்பட்டிருப்பதற்கான இடங்களும் சான்று பகர்கிறது. ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய வரிசையிலே வந்தவர்கள் தான் ஹதரத் ஷீத் அலைஹிஸ்ஸலாம். ஒரு 3-4 தலைமுறைகளுக்கு அப்பால் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுகிறோம். ஷீது என்பது மருவித்தான், சேது என்ற ஆனது என்றும், சேது சமுத்திரம் என்பதும், சேது மாவட்டம் என்பதும், சேது பகுதிகள் என்பதும், சேது கால்வாய் என்பதும் ஹதரத் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய குறிப்புகளாக இருக்கிறது. எனவே ஆதமிலே இருந்தே இந்தியா
இந்தியாவிற்கும் இஸ்லாமிற்குமான தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. ஷீத் அலி இஸ்லாமிலிருந்து இந்தியாவிற்கும் இஸ்லாமிற்குமான தொடர்பு என்பது ஏற்பட்டு விடுகிறது. இதற்கு பின்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இஸ்லாம் இந்தியாவிலிருந்து அப்போதே முஸ்லிம்கள் இருந்தார்கள். நாயகம் மதீனாவிலே இருக்கிற காலத்தில் இந்தியாவில் அவர்களை ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு. கேரளாவினுடைய கொடுங்கலூர் சேரமான் பெருமாள் மன்னர் பெருமானாரை சென்று சந்தித்து தன் பெயரை அப்துல் ரஹ்மான் என்று மாற்றிக்கொண்ட வரலாறும், அந்த சேரமான் பெருமாள் மன்னர் கட்டி வைத்த பள்ளிவாசலும் இன்றைக்கு வரையும் நிதர்சன சாட்சிகளாக இருக்கிறது. பாபா ரத்தன் என்று சொல்லி ஒரு வணிகர் பெருமானாரை அவர்கள் காலத்திலேயே சென்று சந்தித்ததும், அவர் இந்தியாவினுடைய வணிகர் என்பதும், அவர் முஸ்லிமானார் என்பதும் வரலாறாக இருக்கிறது. ராமதேவன் என்று சொல்லி சுவடிகளை வைத்திருந்த சித்தர் ஒருவர் பெருமானாரை சந்தித்ததும், அவர் முஸ்லிமாக ஆனதும் வரலாற்றிலே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் அரபகத்திலே வாழ்கிற அதே நேரம் இந்தியாவிலே முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள். இந்தியாவிற்கும் முஸ்லிம்களுக்குமான தொடர்பும் நம்முடைய வரலாற்று பாரம்பரியமும் இந்திய மண்ணிற்கும் இஸ்லாமிற்குமான தொடர்புகளை எல்லாம் நாம் இந்த நேரத்திலே மீண்டும் மீண்டும் மீள் பார்வை செய்வதும் அதை எல்லா சமூகத்திற்கும் எடுத்துரைக்க வேண்டிய ஒரு இக்கட்டும் காலத்தினுடைய அவசியமும் இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆக இந்தியாவில் இஸ்லாம் என்பது நபிமார்கள் காலத்திலே இருந்தது, கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் காலத்திலேயும் இருந்தது. இதற்கு பின்னால் பரவலாக முஸ்லிம்கள் என்று எல்லா பகுதியிலும் இந்தியாவிலே முஸ்லிம்கள் உருவானது கிபி 700களில். நாம் இன்றைக்கு 2019 இருக்கிறோம். சுமார் 1300 வருஷங்களுக்கு முன்னால் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபினுடைய வீட்டு பிள்ளை முஹம்மது பின் காசிம் என்பவர்கள் வருகிறார்கள், சிந்து சமவெளிக்கு வருகிறார்கள். அப்போதைக்கு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய காபூலை பிரதானமாக கொண்டிருந்த பிரதேசம் அது. அங்கே வந்தவர்கள் குஜராத் வரைக்கும் கைப்பற்றினார்கள், இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். முஹம்மது பின் காசிம் வந்ததற்கு பிறகு நிறைய முஸ்லிம்கள் இந்த நாட்டில் உருவாகிவிட்டார்கள். அதற்கு பின்னால் கடல் வழியாக மரக்கலங்கள் வழியாக வாணிப நோக்கிலும் மார்க்கத்தை பரப்பும் நோக்கிலும் வலிமார்கள் வந்தார்கள். வலிமார்கள் வந்தார்கள் காபூல் தொடங்கி பெஷாவர் தொடங்கி குஜராத்தின் பல்வேறு பகுதிகள் அஜ்மீர் வரைக்குமான நீண்ட ஒரு பாரம்பரியம், அவுலியாக்களின் பாரம்பரியம் இந்த நாட்டிற்கு வந்தது. வந்தவர்கள் இந்திய மக்களை ஈர்த்து விட்டார்கள் என்று சொல்லலாம். அடித்து இஸ்லாத்தில் சேர்க்கவில்லை, துன்புறுத்தி இஸ்லாத்திலே சேர்க்கவில்லை, மிகவும் வறட்டுத்தனமான பிடிவாத பிரச்சாரம் எதுவும் செய்யவில்லை. காந்தியினுடைய நண்பர் ஒருவர் கந்தர்லால் பகுகுணா என்பவர் வரலாற்றாசிரியர், அந்த நேரத்திலே இருந்த காட்சிகளை எல்லாம் அவர் எழுதுகிறார். பார்த்தவற்றை கேட்டவற்றை அவர் பதிவு செய்கிறார். இந்த நாட்டிலே அடிமையாக நடத்தினார்கள், கேவலமாக நடத்தினார்கள். கைலி அணியக்கூடாது, இவன் டவுசர் போட வேண்டும். அவள் மேலாடை அணியக்கூடாது, இவன் தலைமுடி இப்படி வைத்திருக்க வேண்டும். இந்தந்த தொழில்கள் செய்ய வேண்டும் என்று வர்ண அடிப்படையில் கேவலப்படுத்தப்பட்ட மக்கள் தவித்து கொண்டிருந்த நேரத்தில் தான் இஸ்லாம் வந்தது. அதனுடைய ஆன்மீக பெரியவர்கள் வந்தார்கள் என்று அவுலியாக்களை சொல்லுகிறார் அவர். அந்த பகுகுணா தொடர்ந்து எழுதுகிறார், தொட்டிலே இருந்து ஒரு குழந்தையை தாய் எழுப்புகிற போது தாயை அப்படியே அந்த குழந்தை கட்டி அணைத்துக் கொள்ளமல்லவா, அதுபோல இந்தியாவிற்கு வந்த முஸ்லிம் ஆட்சியாளர்களை அப்படியே இங்கிருக்கிற எல்லா சமய மக்களும் தாயை அணைப்பது போல அவர்கள் அணைத்துக் கொண்டார்கள். இவர்கள் சொல்லுவதற்கு முன்னால் வலிமார்களை பார்த்து, வணிகர்களை பார்த்து, இஸ்லாமிய ஆட்சியாளர்களின் சமயச்சார்பற்ற நேர்மையான தன்மைகளை பார்த்து இந்த நாட்டிலே இருந்த பெருவாரியான மக்கள் அப்படியே சேர்ந்து கொண்டார்கள். இஸ்லாத்திலே சேர்த்து கொண்ட வரலாற்றை நீண்ட தூரம் வரலாற்றாசிரியர்கள் இப்படி எல்லாம் விளக்கி தருகிறார்கள். ஆக இந்தியாவில் இஸ்லாம் பரவிய விதமும் முஸ்லிம்கள் பெருகிய விதம் என்பது இப்படி வரலாற்றில் நீண்ட கால குறிப்புகளோடு இருக்கிறது. ஏன், சுதந்திரம் வாங்கியதற்கு பின்னாலும் கூட
1947 தனி நாடாக பாகிஸ்தான் பிரிகிற போது அங்கே போன முஸ்லிம்களை விட இங்கே இருந்த முஸ்லிம்கள் தான் அதிகம். கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பிலேயே உறுதி செய்யப்பட்ட தகவல் அது. அங்கே புலம்பெயர்ந்து போன பாகிஸ்தானியர்களை விட அங்கே அந்த நாட்டுக்கு போய் சேர்ந்து விடலாம் என்று வாழ்க்கையை ஜீவாதாரத்தை தேடி போனவர்களை விட இங்கேயே இருந்துவிட்ட முஸ்லிம்கள் தான் அதிகம் என்பது வரலாறுகளில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வரலாறுகளை எல்லாம் மாற்றிவிட அல்லது வரலாற்றிலே சில சூட்சுமங்கள் செய்ய, சில வரலாறுகளை மாற்றி எழுத, சில வரலாறுகளை மறைக்க நெடுமுயற்சி நடக்கிறது. அந்த முயற்சிகளின் நீட்சிதான் இன்றைய பல்வேறு சட்டங்களும் முஸ்லிம்களுக்கான கெடுபிடிகளும். முஸ்லிம்களின் பெயர் என்று வருகிற போதே அவைகளை எல்லா தளங்களிலும் ஓரங்கட்டப்படுவதுமான இந்த வரலாற்று சூட்சுமம் இன்றைக்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீண்ட காலமாக சுமார் 1000 வருஷத்திற்கு மேல் இது சமய சார்பற்ற நிலையில் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறது. சமய சார்பு இல்லாத நாடாகவே இருந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த நாட்டிற்கு இந்து நாடு என்ற பெயர். இங்கே வசிக்கிற மக்கள் எல்லாம் இந்து மக்கள். இந்து ராஷ்டிரம், இந்து மதம், ஒரே மொழி சமஸ்கிருதம் என்றெல்லாம் ஒரு சில தவறான அஜெண்டாக்களோடு களமிறங்கி இருக்கிறார்கள் இஸ்லாமிய எதிரிகள். 1947 சுதந்திரம் பெற்ற அடுத்த வாரம் ஆர்எஸ்எஸ்னுடைய பத்திரிகை ஆர்கனைசர் என்ற நாளிதழ் எழுதிய செய்தி என்ன தெரியுமா? இந்துக்களை தவிர மற்றவர்கள் இங்கு அடிமைகளாக இருக்கலாம் அல்லது நாட்டை விட்டு வெளியே போகலாம். அன்றைக்கு எழுதிய அந்த அஜெண்டா தான் இன்றைக்கு ஏறத்தால ஒரு விதமான பெரும்பான்மை கிடைக்கிற போது அதை தங்களுடைய மெஜாரிட்டியால் அன்றைக்கு பிரிவினையின் போது ஆர்கனைசர் எழுதிய தலையங்கம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படுவதாக முக்கியமான அறிவுஜீவிகளும் நாட்டினுடைய இன்டலெக்சுவல்களும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையை இன்றைக்கு உருவாக்கி கொண்டு வரப்படுகிறது. ஆனால் இந்த நாட்டிற்கும் முஸ்லிம்களுக்குமான தொடர்பு, இந்த நாட்டிற்கும் இஸ்லாமிற்குமான தொடர்பு என்பது அவ்வளவு சீக்கிரம் எளிதாக தள்ளிவிட்டு கடந்து செல்லக்கூடிய வரலாறு அல்ல. நீண்ட நெடுங்காலங்கள் இந்த மண்ணிற்கு நாம் உழைத்தவை, இதன் விடுதலைக்கு நாம் பாடுபட்டவை, இதனுடைய சுதந்திரத்திற்கு நாம் சிந்தியவை. உலகத்தில் எந்த நாட்டிலும் எந்த சமுதாயமும் அந்த நாட்டிற்கு அவ்வளவு விலை கொடுத்ததில்லை இந்தியாவில் முஸ்லிம்கள் கொடுத்ததை போல். மசூம்தார் என்று சொல்லி ஒரு வரலாற்று ஆசிரியர், பல்வேறு சிறைகளுக்கு சென்று வரலாறுகளை ஆய்ந்து எழுதிய பெரியவர், முஸ்லிம் அல்லாத அவர் குறிப்பிடுகிற வரலாறு, நான் அந்தமான் சிறைகளுக்கு 47க்கு முன்னால், 900களுக்கு முன்னால் அந்த சிறைச்சாலைகளை நேரடியாக போய் பார்த்திருக்கிறேன். முஸ்லிம் கைதிகள் பலரிடமும் நேரடியாக பேசினேன். அந்த ஆங்கிலேயனை எதிர்க்கிற போராட்டத்தில் 30 வருஷ கைதிகள் நிறைய பேர், 35 வருஷ கைதிகள் நிறைய பேர். அவர்களுடைய இளமை, வாலிபம், குடும்பம், அவர்களுடைய பாரம்பரியம் எதுவும் மற்றவர்களாக சிறை கம்பிகளுக்கு பின்னாலே இருந்தார்கள். சிறை அந்தமான் சிறை, அந்தமான் சிறையில் ஒரு கட்டத்தில் என்டையர் சிறை முழுக்க ஏறத்தால இஸ்லாமியர்களை தவிர யாரும் இல்லை என்கிற நிலை நீடித்தது என்று எழுதுகிறார் அந்த வரலாற்று ஆசிரியர். சிறையின் எந்த மூளைக்கு போனாலும், எந்த செல்லுக்கு போனாலும் முஸ்லிம்கள் மாத்திரம் இருந்தார்கள். குற்றங்களுக்கு கொண்டு வரப்பட்ட முஸ்லிம்கள் அல்ல அவர்கள். ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியதற்காக வேண்டி அந்த இடத்திலே வந்த முஸ்லிம்கள். அந்த அந்தமான் சிறைக்கு இன்றைய மதவாத அரசுகளால் வைக்கப்பட்ட பெயர், அவர்களுடைய தலைவர்களுடைய பெயரை, சாவர்கார் பெயரை சிறைக்கு வைத்திருக்கிறார். அவர்களினுடைய தீவிர மதவெறி கொண்ட இயக்கத்தினுடைய தலைமையினுடைய பெயர் தான் அந்தமான் சிறைக்கு. அந்த வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார், சிறைக்கு உண்மையாகவே முஸ்லிம் சிறை என்றே சொல்ல வேண்டும். காரணம், அதிலே புகுந்து சித்திரவதைக்கு ஆளான அத்தனை பேரும் முஸ்லிம்கள். சுதந்திரத்திற்கு முன்னால் குறிப்பாக 900களில் அல்ல,
800களில் 1800களில் இருந்த நிலைமை என்னவென்றால், முஸ்லிமா ஒன்று தூக்கில போடும், இல்ல ரத்தம் சொட்ட சொட்ட படுகொலை செய், எதுவும் இல்லையா சிறையில போட்டு சித்திரவதை செய். இந்த மூன்று பிரிவுகளுக்கு கீழே தான் இந்தியாவினுடைய முஸ்லிம்கள், முஸ்லிம் தலைவர்கள், முஸ்லிம் மார்க்க அறிஞர்கள் பார்க்கப்பட்டார்கள். இதெல்லாம் இன்னைக்கு போய் ஒரு ஒரு 768 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்டவர்கள், நிர்வகித்தவர்கள், பல்வேறு குழுக்களாக நிலப்பிரிவுகளாக இருந்தவர்களை எல்லாம் இணைத்து ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்கி தந்த முஸ்லிம் தலைமுறை இன்னைக்கு எங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டத்திற்கு நிர்பந்திக்கப்படுகிறோம் என்றால், வரலாறு எவ்வளவு தூரம் மாற்றப்படுகிறது, திரிக்கப்படுகிறது, ஒரு ஓரவஞ்சனையோடு பார்க்கப்படுகிறது என்பதை எல்லாம் நாம் எட்டி பார்க்க வேண்டும். யாருமே இல்லாத ஆங்கிலேயனுக்கு எதிராக முதல் குரல் 1757 புறப்பட்டது. அதுவரைக்கும் ஒருத்தம் கூட வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லவில்லை, ஆங்கிலேயனே நீ இங்கிருந்து போ என்று சொல்லவில்லை. முதன் முதலிலே பேசியவர் சிராஜுத்தௌலா என்கிற சிங்கம். 1757 நம்மை எதிர்த்து ஒருவனா என்று பல்வேறு வித்தைகள் செய்தும் பயனளிக்கவில்லை. கடைசியாக துரோகிகளை வைத்து, துரோகத்தை வைத்து, கூட இருந்தவனை வைத்து சிராஜுத்தௌலாவை படுகொலை செய்தார்கள் என்பது இந்தியாவினுடைய சுதந்திரத்தினுடைய வரலாறு. கேரளாவிலே போராடிய மாப்பிள்ளைமார்களை சரக்கு ஏற்றுகிற ரயிலிலே வைத்து அடைத்து மூச்சு விட முடியாதபடி பூட்டியதற்கு பிறகு அடுத்தடுத்த ஸ்டேஷன்களில் பிணங்களாக அவர்கள் இறக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். கேரளாவினுடைய திருவூர் ஸ்டேஷனிலே ஏற்கப்பட்டவர்கள் காட்பாடியிலே வந்து திறந்த போது அத்தனையும் ஜனாசாக்கள். கேரள மாப்பிள்ளைமார்கள் என்ற அவர்களுடைய வரலாறு அவ்வளவு பிரசித்தியான. இந்தியாவிற்கு ஒரு சரித்திரத்தை இந்த உலகத்தில் எவன் எழுதினாலும், யார் எழுதினாலும், 1000 பக்கம் எழுதினால் 900 பக்கம் முஸ்லிம்கள் தான் இருப்பார்கள். அப்படி ஒரு நீண்ட வரலாறும் பாரம்பரியமும் நம்முடையது. இன்னைக்கு ஹிஸ்டரியில நாம படிக்கிறோமே ஜாலியன் வாலா பாக் படுகொலை அப்படின்னு படிக்கிறோம். ஜாலியன் வாலா பாக் என்ற இடத்தில் மக்கள் கூடியிருந்தார்கள். நான் இந்தியாவுடைய ஹிஸ்டரியில உள்ள வாக்கியம் சொல்றேன். மக்கள் கூடியிருந்தார்கள். அப்போது ஜெனரல் டயர் என்ற ஆங்கில அதிகாரி சுட்டுக் கொல்ல உத்தரவிட்டான். அப்போது அவன் உத்தரவின் பேரில் அனைவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்று மாத்திரம் முடிகிறது அல்லவா இந்தியாவுடைய வரலாறு. அதனுடைய உள்ளே இருக்கிற சூட்சுமம் என்ன தெரியுமா? ஜாலியன் வாலா பாக்கில கூடியிருந்த அத்தனை பேரும் முஸ்லிம், யாரும் காஃபர்கள் இல்லை, வேறு சமயத்தவர்கள் இல்லை. ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்பது இந்திய வரலாற்றில் நீக்க மரம் நிறைந்திருக்கிற மிகப்பெரிய படுகொலை. ஆனால் அந்த படுகொலையிலே கொல்லப்பட்ட அத்தனை பேரும் முஸ்லிம்கள். ஜாலியன் வாலாபாக் என்பது அங்கே இருக்கிற அந்த ஜாலியன் கிணற்றுக்கு பெயர். அந்த கிணறு முழுக்க போடப்பட்டது முஸ்லிம்கள் தொப்பிகளும் தாடிகளும். கிணறு முழுக்க சடலங்கள் நிரம்பி இருந்ததை நடுநிலை கண்ணோட்டத்தோடு எழுதுகிற வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் குறிப்பு தந்திருக்கிறார்கள். இப்படி நிறைய நீண்ட பட்டியல். எதிரிக்கு முன்னால் அழுகக்கூடாது என்பதற்காக வேண்டி மனைவி மக்கள் எல்லாம் கொல்லப்படுகிற போது கண்ணில் தண்ணி வராமல் பார்த்து கொண்ட பகதூர் ஷா, சைஃபுல் ஹிந்த் என்றவனுக்கு பெயர், இந்தியாவினுடைய போர் வாள், இந்தியாவினுடைய போர் வாள். அவனை இங்கிருந்து மோத முடியாமல் நாடு கடத்தி ரங்கூனிலே போயல்லவா அடக்கம் செய்தார்கள். நீண்ட பாரம்பரியம் இந்தியாவிற்கும் முஸ்லிம்களுக்குமான பாரம்பரியம். இதை நினைவுபடுத்துவதற்கு காரணம், இந்தியா எங்கள் தாய்நாடு என்று மீண்டும் மீண்டும் நாம் உரத்த குரலிலே இப்போது சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒரு நிர்பந்தத்தை, நிர்கதியை இன்றைக்கு இருக்கிற மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் இன்றைக்கு அப்படி ஏற்படுத்தி இருக்கிறார்கள். திப்பு சுல்தானுடைய வரலாற்றை ஆரம்பத்தில் சொன்னது போல் வரலாறு மாற்றம் செய்கிறார்கள், வரலாறுகளை மறைக்கிறார்கள், வரலாற்றுக்குள்ளே சூனியம் செய்கிறார்கள், சூட்சுமம் செய்கிறார்கள். திப்பு சுல்தானினுடைய கதையை, நெடுந்தொடரை ஒளிபரப்புகிற தொலைக்காட்சிகள் இது ஒரு கற்பனை கதை என்று போடுகிறது. அவருடைய டிஸ்க்ளைமர்ல சேனல் ஒளிபரப்பாகிற அந்த
தொடர் ஆரம்பிக்கிற போதும் தொடர் முடிகிற போதும் கற்பனை கதை என்கிறார்கள். திப்பு கற்பனை அல்ல, அவன் இந்தியாவின் நிஜம், அவன் இந்தியாவினுடைய இரத்த ஓட்டம். அவன் எவ்வளவு வேலைகளை செய்தான். பார்ப்பனர்கள் எழுதிய சில வரலாறுகளில் திப்பு வலுக்கட்டாயமாய் மதம் மாற்றினார் என்று எழுதியிருக்கிறார்கள். சுமார் 90 கோவில்கள் முழுக்க முழுக்க திப்புவினுடைய செலவில் தான் அன்றைக்கு நடந்து கொண்டிருந்தது என்பது நடுநிலையாளர்களின் வரலாறு. சீர்திருத்தங்கள் நிறைய செய்தான் திப்பு. போல் ஒரு ஆட்சியாளன் இந்தியாவிற்கு கிடைப்பது கடினம், இந்தியாவிற்கு கிடைப்பது கடினம். கர்நாடகாவின் பகுதிகளில் ஒரு பெண்ணை பல பேர் திருமணம் செய்கிற அந்த கொடுமை இருந்தது. திப்பு வந்தவுடன் கையெழுத்திட்ட முதல் சட்டம், ஒரு பெண்ணை ஒருவன் மட்டுமே திருமணம் செய்ய வேண்டும், அவன் இறக்கட்டும் அல்லது விவாகரத்தாகட்டும், அதற்கு பிறகுதான் மற்றவன் திருமணம் செய்ய வேண்டும். இது திப்பு கொண்டு வந்தது. மைசூரிலே நரபலிகள் இருந்தது. இளம் பெண்ணை நரபலி கொடுப்பது தெய்வங்களுக்காக ரத்து செய்து உத்தரவிட்டவன் திப்பு சுல்தான். கர்நாடகாவின் பல்வேறு பகுதிகளில் தேவதாசி முறை இருந்தது. பெண் குழந்தையை கொண்டு வந்து கோவிலுக்கு நேர்ந்து விடுவது, இனிமேல் பெண் குழந்தையை அவனவன் வீட்டிலே வைத்து வளர்க்க வேண்டும், தேவதாசி என்று சொல்லி எவனும் பெண் குழந்தையை கொண்டு வந்து ஆலயத்தில் போடக்கூடாது என்கிற சட்டம் இந்த நாட்டிற்கு திப்பு கொடுத்தது. மைசூரின் பல்வேறு பகுதிகளில், அதை சுற்றிய பகுதிகளில் மேலாடை அணிவதற்கு பெண்களுக்கு அனுமதி இல்லை. மேலாடை அணியும் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து இந்த நாட்டில் சொல்ல போனால் தனி மனித உரிமைகளை தூக்கி நிறுத்தியவன் திப்பு சுல்தான். மது விளக்கு, பூரண மது விளக்கு அவருடைய கனவாக, பின்னர் அவர் ஆட்சியின் நனவாக அது மாறியது. இப்படியெல்லாம் திப்பு சுல்தான் பகதூர் ஷா மட்டுமல்ல, நீண்டு செல்லுகிற சுமார் 210 வருஷ கால சுதந்திர போரில் திரும்பிய பக்கமெல்லாம் முஸ்லிம்கள். கலவரங்களிலே முஸ்லிம்களை அடையாளம் காண வேண்டுமானால் குல்லா போட்டதை வைத்து அடையாளம் காட்டிக் கொள்ளுங்கள் என்று பிரதமர் சொல்லுகிறார். இந்த குல்லாக்களும் தாடிகளும் தான் 210 வருஷ காலம் சுதந்திர இந்தியாவிற்கு போராடி. இதையெல்லாம் யாராவது முஸ்லிம்கள் வரலாறு எழுதி வச்சிருந்தா கூட நீங்களா எழுதிட்டதுன்னு சொல்லுவாங்க. தெரிந்தோ தெரியாமலோ இறைவன் சில எதிரிகளை கூட வரலாறு எழுத வைத்து விடுவான். சாவர்கார் எழுதிய சுதந்திர வரலாறு எரிமலை என்றொரு புத்தகம், எரிமலை அந்த மத தீவிர அமைப்பை தோற்றுவித்த தலைவர் சாவர்கார் எழுதிய எரிமலையிலே முஸ்லிம்களை வலுக்கட்டாயம், அவருடைய நிர்பந்தம் அவரே புகழ்ந்து எழுதியிருக்கிறார். இன்னைக்கு இந்திராஷ்டத்தினுடைய கோஷத்தை ஓங்கி ஒழிப்பவர்கள் கொஞ்சம் எரிமலையை படிக்கட்டும், அவர்கள் தலைவர் எழுதிய வரலாறை படிக்கட்டும். ஆங்கிலேயனுக்கு எதிரில் போராடுகிற ஒரு மௌலவி, அவருக்கு சக்கராத்து நேரம், உயிர் பிரிகிறது. பள்ளிவாசல் வளாகத்தில் படுக்க வைத்திருக்கிறார்கள். இப்போதோ எப்போதோ அவர் உயிர் போய்விடும். ஒரு ஆங்கிலேய அதிகாரி பக்கத்தில் இருக்கிறான். நட்பு முறையில் அந்த மௌலவியோடு அவன் ஏற்கனவே பழகியவன். மௌலவியிடம் கேட்கிறான், கடைசி ஆசை என்ன உனக்கு, சொல் செய்கிறேன் என்று சொல்லுகிறான். மௌலவி வாய் திறந்து ரூகு போவதற்கு முன்னால் சொன்ன வார்த்தை, என் வாழ்க்கை முடிகிறதுக்குள்ள ரெண்டு ஆங்கிலேயனையாவது கொல்லணும்னு நினைச்சேன், அது முடியாம போயிருச்சு, உன் சமூகத்திற்கு என் கடைசி ஆசையாக இதை சொல்லிவிடு என்று அந்த மௌலவி சொல்லியதை இரத்தம் உருக உணர்ச்சிகள் கொப்பளிக்க அந்த ஆங்கிலேய அதிகாரி குறிப்பிட்டதை எழுதுறது முஸ்லீம் அல்ல, சாவர்கார் எழுதியிருக்கிறார். இந்த வரலாற்றை எரிமலையிலே சாவர்கார் எழுதுகிறார். எரிமலையின் பக்கங்கள் இன்றைக்கு சர்ச்சைக்குரிய நீண்ட கால முஸ்லிம் பாரம்பரியமான அயோத்தி. அயோத்தியில ஒரு மௌலவிக்கு அகமதுல்லா என்று பெயர். அவர் பெயரே மௌலவி அகமதுல்லா தான். தெரிந்தோ தெரியாமலோ நிறைய வரலாறை தள்ளினாலும் இது போன்றவர்களை தள்ள முடியவில்லை. வரலாற்றிலே வைத்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய ஹிஸ்டரியில எல்லாத்திலையுமே பிஏ எம்ஏ எல்லா வரலாறுலையும் இருக்கு மௌலவி அகமதுல்லா. அன்றைக்கு இருந்த ஆட்சியாளனை போய், ஜெகநாத் சிங் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டின் அரசனை போய், வா ஆங்கிலேயனை எதிர்த்து போராடலாம் என்று கூப்பிட்ட ஒரு இந்து மன்னரை அழைக்க போன அகமதுல்லாவை உள்ள விட்டு ஊருடைய எல்லா வாயில்களையும் அடைத்து விட்டார்கள். ஜெகநாத் சிங் துரோகத்தால் கொலை செய்தான். தம்பிக்கு அவர் எதிரிலே வருகிற போது பின்னாலே கண்ணடித்தான். பாவன் என்கிற அவனுடைய தம்பி பின்னாலிருந்து குத்தினான்.
அகமதுல்லா சரிந்து விட்டார். அகமதுல்லா ஷஹீதானால் அகமதுல்லாவின் தலைக்கு அன்றைய ஆங்கிலேய அரசு வைத்திருந்த தொகை 50,000 ரூபாய். 50 கோடி இன்னைக்கு சொன்னாலும் தவிர, நான் சொல்றது 1858. 1858 அயோத்தியில மௌலவி அகமதுல்லா இறக்கிற போது ஆங்கிலேயன் அறிவித்த பரிசு தொகை 50,000 ரூபாய். 858 50,000 ரூபாய்னா 50 கோடிகளை தாண்டும். ஆனா ஆங்கிலேயன் வந்து பார்க்கும் வரை இந்த சடலமும் தலையும் வைக்க வேண்டும் என்பதற்காக சடலத்தை தனியாக எடுத்தவர்கள் தலையை வெட்டி எடுத்து ஊரில் ஒரு கம்பியை நட்டு வைத்து கம்பியில தலையை குத்தி வைத்தார்கள். ஆங்கிலேயன் வந்து பார்த்து விட்டு ஜெகநாத் சிங்குக்கு 50,000 ரூபாய் தந்தான் என்கிற வரலாறு அயோத்தியிலே உயிர் நீத்த மௌலவி அகமதுல்லாவுடைய வரலாறு. நீண்ட பாரம்பரியம் இந்தியாவில், நம்முடைய ஒவ்வொரு சிறைகளும் சந்து பொந்துகளும் நம் இரத்தங்களுக்கு சாட்சி சொல்லுகின்ற ஒரு பற்று இந்தியாவிற்கும் முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது. தேவ்பந்தினுடைய உஸ்தாத் மௌலானா ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 47 சுதந்திரமான உடனே நாடு முழுக்க வந்தார்கள். எதுக்கு தெரியுமா? பாகிஸ்தானுக்கு போகாதீர்கள், இந்தியா நம் தாய்நாடு, நாம் இங்கேதான் இருக்க வேண்டும் என்று வீதி வீதியாக பிரச்சாரம் செய்தவர்களெல்லாம் தேவ்பந்தினுடைய உலமாக்கள். இன்றைக்கு தலைகீழ் மாற்றத்திற்கு வித்திடுகின்ற மெஜாரிட்டியில் மிருகபலத்தில் தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் கூட ஆட்டம் போடுகிற மத்திய அரசு, என்ஆர்சி கொண்டு வந்து, சிஐஏ கொண்டு வந்து, ஒருவர் கொண்டு வருவோம் என்கிறார், ஒருவர் மாட்டேன் என்கிறார். ராம்லீலா மைதானத்தில் பேசுகிற பிரதமர் என்ஆர்சி வராது என்கிறார். தனிப்பட்ட முறையில் உள்துறை அமைச்சருடைய ட்வீட்டிலே அவருடைய அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டுகளில் எல்லாம் கொண்டு வருவோம் என்கிறார். என்ன சொல்லுகிறார்கள் என்று தெரியவில்லை. உயர் பதவிகளை இருக்கிற ரெண்டு பேரும் அடுத்து என்ஆர்சியை கொண்டு வராவிட்டாலும் திட்டத்தில் இருக்கிற அவர்களின் அஜெண்டா என்பிஆர் வருகிறது, நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர், 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கிற கணக்கெடுப்பு 2010 எடுக்கப்பட்டது, மீண்டும் இப்போது இந்த ஆண்டு துவங்கிவிட்டார்கள் அந்த பணியை 2020. வழக்கமான கணக்கெடுப்பாக இருக்காது இது. என்பிஆர் என்கிற கொடூரமான ஒரு திட்டம் வருகிறது, அதிலே என்ஆர்சியில் கேட்க வேண்டிய கேள்விகளை என்பிஆரிலே கேட்க போகிறார்கள். இணையதளங்களில் அதற்கான ஃபார்ம் உடனடியாகிவிட்டது. அப்போ வருகிற போது எவர்களை எப்படி துடைக்க வேண்டும் கேட்டால் என்ஆர்சி இல்லை என்கிறார்கள். என்பிஆர் வருகிறது, காதை இப்படி தொடலாம், பின்னால் வழியாக போயும் தொடலாம், ஏதோ ஒரு வகையில் தொடுகிறார்கள். இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு குடியுரிமை நிரூபிப்பதற்கு இன்றைக்கு ஒரு அவசர கட்டம் வந்திருக்கிறது என்றால் இந்த ஆபத்து ரொம்ப பெரியது. போராடுகின்ற மக்கள் எல்லாம் ஒடுக்கப்படுகிறார்கள். அன்பிற்குரியவர்களை, நாடு முழுக்க போராடுகிறார்கள், தவிர்க்க முடியவில்லை, வார்த்தைகளில் வீரியமாய் சொல்ல முடியவில்லை, தழுதழுப்பு ஏற்படும். யார் பார்த்தாலும் ஊபியில 20 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 20 பேர் ஒன்றும் படுபாவிகள் அல்ல, என்கவுண்டர் அல்ல, தேச விரோத செயல்கள் அல்ல, அவர்கள் அல்ல. இந்த சட்டத்தை திரும்பப் பெறு என்று ஊர்வலம் போன அமைதியான 20 பேர், 20 பேரின் பெயரும் வயதும் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். அத்தனை பேரும் 20 வயசிலிருந்து 30 வயசுக்குள், அத்தனை பேரும். சில பேர் புது மாப்பிள்ளைகள், சில பேர் திருமணத்திற்கு தயாராகிற இளங்குமர்கள், குமரன்கள். 20 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கர்நாடகாவின் பேரணியில் 2 பேர், யாரையும் கல்லெடுத்து போடல, எந்த கடையும் அடிக்கல, எந்த பஸ்ஸையும் கொளுத்தல. ஆனால் இவர்கள் கலவரம் செய்பவர்கள் என்று அடையாளம் கண்டு 22 பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள். நாட்டிலே அறிவுஜீவிகள், மதச்சார்பற்றவர்கள், நடுநிலைவாசிகள் அத்தனை பேரும் இந்த படுகொலையில் உருக்குலைந்து போயிருக்கிறார்கள். ஊபியினுடைய கொலைகார அரசு செய்திருக்கிற மாபெரும் துரோக செயலி. 20 பேர், அது என்னமோ தெரியல. பேரணி எல்லா மாநிலங்களிலும் போகிறது, கலவரம் இல்லை. இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசு கட்சி எந்த மாநிலங்களில் ஆளுகிறதோ அங்கு மட்டும் கலவரமும் துப்பாக்கிச்சூடும் வருகிறது என்றால் யார் கலவரக்காரர்கள் என்கிற யூகம் உங்களிடத்திலேயே விட்டு விடுகிறோம்.
அது என்ன தமிழகத்திலே நடைபெறுகிற போது கலவரம் இல்லை, துப்பாக்கிச் சூடு இல்லை. கேரளாவிலே நடைபெறுகிற போது கலவரம் இல்லை, துப்பாக்கிச் சூடு இல்லை. அவர்கள் ஆளுகிற மாநிலங்களில் ஊர்வலம் போகிற போது கலவரக்காரர்கள் என்று 20 பேரை சுட்டு தள்ளி இருக்கிற கொலைகார பாதக செயலை அந்த நாட்டினுடைய முதல்வர் செய்திருக்கிறார். இப்படி இது போகவும் ஏராளமான முஸ்லிம் சொத்துக்கள் தான் சூறையாடப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் நாட்டிலே கொண்டு வந்திருக்கிற கொடூர சட்டங்களின் வழியாக நமக்கு புரிகிறது. நீதிமன்றங்களை விலைக்கு வாங்க முயற்சித்தவர்கள், காவல்துறையை வாங்க முயற்சித்து ஓரளவு ஜெயித்திருக்கிறவர்கள் இன்றைக்கு காலை செய்தித்தால் பார்த்திருக்கலாம், கிட்டத்தட்ட இராணுவத்தையும் வளைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இராணுவ மேஜர் ஜெனரல் வாய் திறந்தவர் அரசியல் பேசக்கூடாது, ஆனால் அவர் பேசுகிறார். இந்த சட்டத்திற்கு எதிராக போராடுபவர்கள் நல்லவர்கள் அல்ல என்று இராணுவ தலைமையகத்திலே இருக்கிற மேஜர் ஜெனரலை பேச வைக்கிறார்கள் என்றால் நாடு போய்கொண்டிருப்பது ஆபத்தான நிலைமை. போராட்டத்தை மட்டும் தளர விடாமல் எல்லா சிறுபான்மை சமூகங்களும் முன்னெடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இறுதி வெற்றியை முஸ்லிம்களுக்குரியதாய் ஆக்கி தருவானாக. இந்த நாட்டினுடைய நீண்ட பாரம்பரியத்தை உடைய இவர்கள் நிம்மதியோடு இன்னமும் பன்னெடுங்காலம், 1000 காலம், இல்லை 1000 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே நீடித்து நிலைத்து நிற்க அவரவர் சமய சுதந்திரத்தோடு வாழ இறைவன் அருள் புரிவானாக. இந்த துப்பாக்கிச் சூடுகளில் நாடு முழுக்க மரணித்திருக்கின்ற ஷஹீதுகள் என்கிற அடைமொழிக்கு முழு தகுதி பெற்ற காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டில் பலியான அவர்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவானாக. எந்த பாவமும் செய்யாமல் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் பேரணியிலே குரல் கொடுக்க வந்த அந்த அப்பாவிகளை கொன்றவர்களுக்கு இறைவன் பாடம் புகட்டுவானாக. அந்த ஷஹீதுகளின் தர்ஜாக்களை அல்லாஹ் உயர்த்தி வைப்பானாக. ஆமீன். வா ஆகிர் தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.